பச்சை தட்டைக்காய் உளிச்சு தட்டைப்பயிர் சாப்பாடு செய்யலாம். எல்லாம் உளிச்சு எடுத்துக்கலாம். அதெல்லாம் பாருங்க, எல்லாம் உளிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை அலசி எடுத்து வச்சுட்டு சாப்பாடு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, தட்டைப்பயிர் சாப்பாடு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு பட்டை, ரெண்டு பீஸு சின்னதாக, 3 கிராம்பு பிரிஞ்சி இலை, ஒரு இலை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸ்டார் பூவு, 2 பச்சை மிளகா வாசத்துக்காக. இந்த சைஸு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன். நான் ஒரு டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கிறேன். அதுதான் நம்ம சைஸு. வெங்காயம், 1 வெங்காயம் அரைச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. தக்காளி வாங்குறதுக்கு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். வாசத்துக்காக கொஞ்சோண்டு புதினா தழை போடுறேன், கொஞ்சமாக. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கொஞ்சம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். கறி மசாலா 1 ஸ்பூனு. சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூனு. தக்காளி வணங்கிருச்சு. இப்போ அலசி வச்சிருக்கிற தட்டைப்பயிரை அதில் போட்டுடலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் நான் போட்டிருக்கிறேன். அரிசி போட்டுடலாம். அதில் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் பாருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு. சாப்பாடு பாரு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக் போடுங்க.